ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு உமையாஸ் குவீன் சமையல். ஸோ இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்நாக் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம், அச்சு முறுக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இங்கே வந்து செய்ய தெரியாமல் நம்ம நிறைய பேர் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்ருப்போம். ஸோ அதை இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ எங்கள் அம்மா தான் இன்றைக்கும் பண்ண போகிறாங்க. அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க இந்த அச்சு முறுக்கு. பார்த்திங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ்லாம் வரப்போகுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். இதுக்கு அளவுலாம் நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி அச்சு முறுக்கு தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே அளந்து போட்டுட்டோம். 2 கப்பு மைதா, 1 கப்பு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு, 1 கப்பு சர்க்கரை. ஸோ இது மூணு சர்க்கரையை வந்து நீங்கள் பொடி பண்ணி அளந்து 1 கப் போட்டுங்க. ஸோ 1 கப்பு அரிசி மாவு, 2 கப்பு மைதா, 1 கப்பு சர்க்கரை, கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறோம். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ஒரே ஒரு முட்டை, அந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறோம். ஸோ இதை வந்து மைதா, அரிசி மாவு, பேக்கிங் பவுடர் எல்லாமே போட்டு சளிச்சு எடுத்துங்க. ஸோ எந்த ஒரு எண்ணெய் பலகாரம் செய்யும் போதும் நீங்கள் எல்லா மாவும் சளிச்சு எடுத்துட்டிங்கன்னா தான் நல்லா வரும். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் வெனிலா எசன்ஸ், ஊற்றிட்டு ஒரு முட்டையும் உடச்சி அதில் ஊற்றுறோம். ஊற்றி தேங்காய் பால் ஊற்றி நம்ம தோசை பதத்துக்கு கரைக்கணும். தோசை மாவு கன்சிஸ்டன்சி ஊற்றவா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றிட்டு அந்த கன்சிஸ்டன்சி வந்தவொடனே கூட நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். ஸோ இன்றைக்கி அம்மா தான் செய்கிறாங்க அச்சு முறுக்கு. ஆக்சுவலாக இதெல்லாம் நாங்கள் தீபாவளிக்கே செய்வோம். இந்த தடவை அம்மா வர முடியாதனால இன்றைக்கி நாங்கள் செஞ்சு சாப்பிட போகிறோம். கோயம்புத்தூர்லாம் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, சூடாக அச்சு முறுக்கு செஞ்சு சாப்பிட போகிறோம் நாங்கள். இது செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த அச்சு இருக்கும் இதுக்கு, அதை வந்து சூடாக கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம மாவில் முக்கி போடும் போது அது டக்குன்னு இறங்கிடும், ஸ்டிக் ஆகாமல் இறங்கிருந்தாங்க. இப்போ எண்ணெயில் போட்டு வச்சுட்டேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அச்சியை முன்னாடியே எண்ணெயில் போட்டு வச்சிடணும் ஒரு 10 நிமிஷம். அப்போ தான் ஒட்டாமல் கொஞ்சம் வரும். நல்லா எண்ணெய் சூடு எண்ணெயில் போட்டு வைக்கணும். இப்போ மாவில் தோய்ச்சி குளிக்கி விடணும். குளிக்கி விட்டிங்கன்னா விட்டு இறங்கும், விழுகும். அப்படி உங்களுக்கு விழுகலை, ஒன்று ரெண்டு அப்படி தான் இருக்கும். அப்புறம் விழுகலைன்னா ஒரு கத்தி எடுத்து எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 அப்படி வரும். அந்த அந்த அச்சு வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா ஒட்டும், ஒட்டிக்கும். ஹீட்டாக இருக்கணும், ரொம்பவும் இருக்கக்கூடாது. ரொம்ப இந்த அச்சு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா ஒட்டிக்கும். ஹீட் இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு ஒட்டாது மாவு. எடுத்துடலாமா? திரி போட்டு பார். திரி போட்டேன், நடுவில் வேகாமல் இருக்கு. இப்படி குலுக்குனீங்கன்னா அது விழுந்துடும். நிறுத்திலா இது மாதிரி அழகாக அழகாக ஃபுல் வந்துடும். இது ரொம்பவும் இருக்கக்கூடாது எண்ணெயில். சரி, ரொம்பவும் ஹீட் ஆகக்கூடாது, ஹீட் இல்லாமையும் இருக்கக்கூடாது, அரை இதாக இருக்கணும். ஸோ 2 பக்கம் திரி போட்டுட்டு எடுக்க வேண்டியதான். கொஞ்சம் குறைச்சிருத்தி இப்படி எடுத்துக்கிட்டா வந்துடும். இனி வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை அப்படி இருக்கும், அடுத்தடுத்து சரியாயிடும். இன்னும் 2 போட்டுடலாம். ஸோ சர்க்கரை வந்து எங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு பத்தலை, அதனால் நாங்கள் இன்னும் 1 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இனிப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தப்பில் பார்த்துக்குங்க, ஏன்னா ஒவ்வொரு சர்க்கரையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ 2 பக்கம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வந்தோடனே எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி விழுகுதுன்னு. அப்பப்போ இந்த மாவை கிளறி விட்டு அச்சு வச்சு விடுங்க. அப்போ தான்
அந்த மாவு அடியில் போயிடாமல் அப்படியே மேலே வரும். இது சூடு கம்மியாயிரும், இதையும் அப்பப்போ வச்சு தான் எடுக்கணும் எண்ணெய்க்குள்ளாரே. சப்போஸ் உங்களுக்கு விழுகலன்னீங்கன்னா டக்குன்னு எண்ணெய்க்குள்ளே வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலராக வந்தோன்னு எடுத்துடலாம். நச்சு ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது. சீக்கிரம் ஆயிரும், ரெண்டு பேர் இருந்தோம்னா டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இந்த மாவு மட்டும் அடிக்கடி கிளறிக்கிட்டே இருக்கணும். எப்படி அழகாக விழுகுது, குளிக்கி விடுங்க. வச்சுட்டு எண்ணெய்க்குள்ளாரே வச்சு அப்படியே குளிக்கி விடணும். அவ்வளோங்க, அவ்வளோதான். அந்த அச்சி உள்ளே வச்சுருங்க, எண்ணெய்க்குள்ளே இருக்கட்டும் உடனே. 2 மினிட்ஸ் ஸோ நிறையாவும் போட்டுறாதீங்க, ஒரு 2-3 அப்படி போட்டு போட்டு எடுங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். இது கொஞ்சம் இருக்கட்டும், திருப்பி விட்டு. ஸோ நம்ம எல்லாத்தையும் பொறிச்சிட்டு பார்க்கலாம். ஸோ நம்மளோட எம்மியான அச்சு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக வந்திருக்கு. நம்ம இப்போ எடுத்துக்கிட்ட அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ முறுக்கு வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் நல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்லாம், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு நம்மளோட உமையாஸ் குவீன் சமையல் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து அப்டேஷனில் வரும். ஸோ உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.